சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரித்துள்ளதால் பூக்களின் விலை சற்று குறைந்துள்ளது. இதுகுறித்து வியாபாரிகளுடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆடி மாதம் என்றாலே பூக்களின் தேவையானது சற்று அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் கடந்த இரண்டு வாரங்களாகவே பூக்களின் விலையானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக பூ வியாபாரியிடம் இருக்கிறார். அவரிடம் கேள்வி கேட்கலாம். ஆனால் வணக்கம். இப்போ கடந்த ரெண்டு வாரமாக வந்து பூக்கள் ரேட்டு வந்து ரொம்ப ஓவரா இருந்துச்சு. இன்னும் நிலவை இப்படி எப்படி இருக்கு பூவோட ரேட்டு? அதாவது ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் பூ தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கடந்த இரண்டு வாரத்து இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து பூ விலை வந்து சற்று சரிந்தே காணப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா பூ உற்பத்தி அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு சாமந்தி வந்து போன வாரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு டன், ஒரு கடைக்கு வந்து ஒரு டன் ரெண்டு டன் வர இடத்துல போன வாரத்தில் வந்து 500 கிலோ அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்ததுனால விலை வந்து சற்று உயர்ந்தே காணப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு ஒரு டன்லேருந்து இரண்டு டன் வரைக்கும் சரக்கு வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சாமந்தின்றது 250 விற்றுக்கிட்டு இருந்தது இரண்டு வாரத்துகளுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா 120-100 தான் வந்து சாமந்தியோட விலையை வந்து நிர்ணயமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரோஸ் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் வந்து உற்பத்தி வந்து அதிகமாக இருந்தது. போன வாரம் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ரோஸ் வந்து உற்பத்தி அதிகமாக இருந்தது. இப்போ வந்து சற்று குறைந்தே காணப்படுறதுனால ரோஸ் வந்து உங்களுக்கு 150-120 அப்படி விற்றுக்கிட்டு இருக்குது. மற்றபடி மற்ற பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. பூ விலைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ போன வாரம் வந்து இந்த கனகாம்பரம் மல்லியெல்லாம் வந்துலாம் 1500-2000 அந்த சம்திங் அந்த மாதிரி விட்டுச்சு. என்ன காரணம் இந்த பூ விலையை அதிகரிக்க காரணம்? அது பார்த்திங்கன்னா பூ டிமாண்ட் ஆகிறது தான். எப்பயுமே ஒரு பொருள் வந்து உற்பத்தியாக இருக்குன்னா அதோடைய விலை வந்து கம்மியாக தான் இருக்கும். உற்பத்தி கம்மியாக இருக்கும் தான் அதோடைய விலை வந்து கூட இருக்குது. எப்பயுமே அது விளைச்சல் வந்து கம்மியாக இருந்ததுனால தான் பூ எப்பயுமே வந்து அதுவும் இந்த மாதிரி டைமில் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்ன பூவோட ரேட் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஒரு 10-20 ரூபான்னு சொல்லுவீங்களே, அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? சாமந்தியை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு. சாமந்தியை பொறுத்த வரைக்கும் 250 ரூபா விற்றுது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 100 ரூபா 110 ரூபா 120 ரூபா விற்றுட்டுருக்கு. ரோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ் வந்து 150 ரூபா விற்கிது அதிகபட்சமாக இன்றைக்கி நிலவரம். ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி 80-70 அப்படி தான் ரோஸ் விற்றுக்கிட்டு இருந்தது. மல்லியை பொறுத்த வரைக்கும் மல்லி எப்பயுமே சேர் வந்து 300-400 ரூபா அதிகபட்சமாக அவ்வளோதான் போகும். ஆடி மாதத்தை பொறுத்ததுனால 1000 ரூபா அப்படி விற்கும். இப்போ இந்த கனகாம்பரம் மல்லிலாம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குல்ல, இப்போ அதனோட ரேட்டெலாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த சம்பங்கிலாம் நிறைய பூ இருக்கும், இதனோட ரேட்டெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போது சம்பங்கி வந்து நார்மலாக சேர்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் உங்களுக்கு வந்து 30-30-40 அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் உயர்ந்தே காணப்படும், 70-80 அப்படி தான் சேர் விற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தடுத்து வர நாட்களில் வந்து பூ ரேட்டு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து குறையுமா? ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாமந்தியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உற்பத்தி அதிகமாக தான் இருக்கும். என்ன கேட்டால் வந்து 120 இதே தான் போய்கிட்டு இருக்கோம். முடியாத பட்சத்தில் வந்து பூ கம்மியாக வருது அப்படின்னா உயர வாய்ப்பு இருக்குது. தகவலுக்கு நம்பினேன். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பூக்களின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக விலையானது சற்று குறைந்துள்ளதாகவும் மேலும் வரத்து காரணமாக இந்த பூக்களின் விலையாற்றம் அதிகரிக்கக்கூடும் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன், சென்னை.